ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடன் நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விராட் கோலியை நீக்கியே ஆக வேண்டும். அவரை விட தகுதியான வீரர்கள் எல்லாம் இந்திய அணியில் இருக்காங்க. அவர் கேப்டனாக இருந்து என்ன பெரிய சாதனை செஞ்சுட்டாங்க அப்படின்னு ரொம்பவே கடுப்பாக இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பான் ஒருவர் பரபரப்பான பேட்டியை கொடுத்துருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில் இந்திய அணி தான் வெல்லும் அப்படின்னு எல்லாருமே கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதே போல் முன்னாள் வீரர்கள் எல்லாருமே இது போன்ற ஒரு வலுவான அணியை வைத்துக்கொண்டு இந்திய அணி கோப்பையை வெல்லல அப்படின்னா விராட் கோலியோட கேப்டன்ஷிப்பில் தான் குறை இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்லி வந்துருந்தாங்க. இருந்தாலும் அரையிறுதியில் இந்திய அணி 240 அப்படின்ற ஒரு ரொம்பவே கம்மியான ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாமல் தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இதற்கு விராட் கோலியோட கேப்டன்ஷிப்பில் ஒரு குறையே காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து விராட் கோலி இந்திய அணியின் கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் தற்போது இந்த மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடர் 3 விராட் கோலியை தான் கேப்டனாக நியமிச்சிருக்காங்க பிசிசிஐ. தற்போது இது பற்றி பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விராட் கோலி கேப்டனாக நியமிக்கப்படும் போது இந்த 2019 உலகக்கோப்பை வரைக்கும் அவர் கேப்டன் பதவியில் நீடிப்பார். அதன் பிறகு ஆலோசனை கூட்டம் ஏற்படுத்தப்பட்டு அதில் எடுக்கும் முடிவின்படியே கேப்டன்கள் மாற்றி அமைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது இந்த உலகக்கோப்பையில் ஒரு வலுவான அணியை வைத்து கூட விராட் கோலியால் உலகக்கோப்பையை வெல்ல முடியலை. அப்படி இருக்கும் சமயத்தில் எதற்காக இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரிலையும் விராட் கோலியை கேப்டனாக தொடர்றாங்க? அப்படி விராட் கோலி கேப்டனாக தொடர்வதாக இருந்தாலும் அதனை விசாரணை கமிட்டி அமைத்து உலகக்கோப்பை தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து கேள்விகளை அவங்களிடம் விளக்கம் கேட்டு அதன் பிறகுதான் அவங்கள கேப்டன் பதவியில் நீட்டிச்சிருக்க வேண்டும். ஆனால் தற்போது தொடர்ந்து எதற்காக விராட் கோலிக்கு கேப்டன் பதவியை கொடுத்துருக்கீங்க? அவரை விட திறமையான வீரரான ரோஹித் சர்மா போன்ற மூத்த வீரர்கள் அணியில் இருக்காங்க. அவங்களுக்கு கேப்டன் பதவியை கொடுத்தா கண்டிப்பாக இது போன்ற வலுவான அணியை வைத்து இந்திய அணியை இதை விட வெற்றிகரமாக வழி நடத்துவாங்க அப்படின்னு கவாஸ்கர் அவர்கள் விராட் கோலி மீது கடுமையான விமர்சனத்தை முன்வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தரப்பினர் விராட் கோலியை விட்டு ரோஹித் சர்மாவுக்கு தான் கேப்டன் பதவியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கையில் வச்சு வந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் கவாஸ்கர் போன்ற ஒரு முக்கியமான முன்னாள் வீரர் இந்த குரலை கொடுத்திருப்பது இந்திய கிரிக்கெட் அணியில் பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.